ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹை யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது வந்து MyV3 ஆட்ஸில் வந்து இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான். அதாவது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ MyV3 ஆட்ஸில் வந்து வித்ட்ராவல் டேட் வந்து நெருங்க நிறைய டவுட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஜூன் 4 அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து MyV3 ஆட்ஸில் பேமெண்ட் வந்து வித்ட்ராவல் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த வித்ட்ராவல் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பேமெண்ட் அப்படிங்கிறது ஃபுல்லாக வருமா இல்லை பாதி பாதியாக தான் கொடுப்பாங்களா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இப்போ வந்து ரீசெண்டாக போய்கிட்டிருக்கு. ஸோ கடந்த ஒரு 2-3 மந்த்ஸுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வந்து MyV3 வித்ட்ராவல் வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க ஃப்ரம் சம்திங் எலெக்ஷன் ரீசன் அப்படிங்கிறதுக்காக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போதைக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஓகே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து ஓகே பண்ணிட்டாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து வித்ட்ராவலும் வந்து ஸ்டாப் ஆகிருந்துச்சு. ஸ்டில் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிஎம் பிளானுக்கு வந்து அப்கிரேட் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ விருப்பப்படுறவங்க வந்து MyV3 ஆட்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்து இப்போ June 4 வர்றதுக்கு வித்தின் நமக்கு ஒரு மினிமம் ஒரு 10 days மட்டும்தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து எவ்வளவோ நாள் வந்து வெயிட் பண்ணிட்டோம். ஸோ எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ விதமான தடைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பேமெண்ட் வராதனால வந்து எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தாலும் சரி, எந்த வீடியோ போட்டாலும் சரி, ஸோ எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த அமௌண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் இதை நம்பி கூட பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுற ஒரு நிலைமையில் வந்து இருந்தாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா நிறைய இதை நம்பி வந்து லோன் வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸ்டில் அது எல்லாத்தையுமே தாண்டியும் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இன்னமும் பொறுமையாக தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆஃப்டர் நமக்கு June 4 அப்புறம் வந்து பேமெண்ட் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ இந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட் என்னென்னா June 4 அப்புறம் நமக்கு வந்து பேமெண்ட் இப்போ வந்து SG அதாவது சிஎம் பிளானில் இருக்கிற பர்சன் எல்லாருக்குமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து மினிமம் லேக்ஸ் கணக்கில் தான் வந்து இருக்கும் பேமெண்ட். அது சொல்லவே வேணாம். என்ன பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாளைக்கே வந்து 432 அப்படிங்கிறபோது இது வந்து நார்மல் பர்சனுக்கு, ஓகேங்களா? அதாவது நார்மலாக நீங்கள் சிஎம் பிளானில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கே இந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்கும். மினிமம் ஒரு 50,000-60,000 அந்த மாதிரி கூட பேமெண்ட் இருக்கும். அதுக்கும் மேலே வந்து சீலிங் அச்சீவ் பண்ணவங்களுக்கு வந்து நம்ம சொல்லவே வேண்டாம். ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு அமௌண்ட் பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து அதிகமாகவே வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டு வருமா இல்லை பாதி பாதி தான் நமக்கு வந்து கொடுப்பாங்களா இல்லை எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ கன்ஃபியூசனில் வந்து நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இதுக்கான ஆர்கியூமெண்ட் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதை பற்றி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. அதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஒன்ஸ் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா June 4 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ June 4 இருக்கட்டும் அல்லது அதுக்கப்புறமா இருக்கட்டும் வித்ட்ராவல் வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ உங்கள் வாலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 60,000 இருக்கட்டும் அண்ட் 1 lakh கூட இருக்கட்டும், உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்பயும் போல் வந்து வித்ட்ராவல் போடுவீங்களா? ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வித்ட்ராவல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தின் 1 week இல்லை 15 days உங்களுக்கு பேமெண்ட் வரும் இல்லையா? அதே சேம் ப்ராசஸில் நீங்கள் என்ன பேமெண்ட் வந்து போட்டிங்களோ அந்த பேமெண்ட் அப்படியே உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து கன்ஃபர்மேஷனாக அப்படிங்கிறது வந்து இனிமேல் நமக்கு வந்து நம்மளோட MD வந்து சொன்னால் நமக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிடும், ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே சேர்ந்து வந்து டைரக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு முடிவெடுத்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால வந்து இன்னமும் பார்த்திங்கன்னா அது கான்ஃபிடென்ஷியலாக தான் இருக்குது. ஸோ அஃபிஷியலாக இது யாருக்குமே வெளியில் வந்து சொல்லலை. ஸோ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கு. அதுதான் வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேபி ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் நமக்கு வந்து சொல்லுவாங்க. இல்லை இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து வந்துடும், நீங்கள் எவ்வளோ உங்களோட அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்களோ அந்த பேமெண்ட்டை ஃபுல்லாக போட்டிங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு டேக்ஸ் போக பேலன்ஸ் வந்துடும் அப்படின்னா. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அடுத்தடுத்து நம்ம MD பார்த்திங்கன்னா வந்து அவங்க சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் பார்த்திங்கன்னா வந்து சில நாட்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ வித்ட்ராவல் கார்டுக்கு தான் எல்லாருமே வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக அது நமக்கு வந்து வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இருக்கும். இதை தவிர இன்னொரு ஒரு பெரிய டவுட் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா MyV3 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து KYC வந்து அப்டேட் பண்ணியிருப்பீங்க.
பட் ஸ்டில் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கேஒய்சி உங்களுக்கு வந்து பெண்டிங்லேயே தான் வந்து காட்டும், சரிங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து தெரியும், இப்போது நமக்கு அந்த கேஒய்சி ப்ராசஸ் தான் வந்து அப்டேட் போய்கிட்டு இருக்கு. 14 நாள் வந்து அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது வந்து இந்த கேஒய்சி அப்டேட் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸ்டில் இந்த அப்டேட்டில் தான் அது உங்களுக்கு வந்து சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை உங்களுக்கு June 4 அப்புறம் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த டைமிங்லேயும் உங்களுக்கு கேஒய்சி பெண்டிங் தான் காட்டுது அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வித்ட்ராவல் அப்படிங்கிறது வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இன்ஃபர்மேஷனும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கும் நமக்கு அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இனிமேல் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் 1 by 1 சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால வந்து இன்னும் பெண்டிங்லேயே தான் இருக்குது. ஸோ வித்ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் பேமெண்ட் தான் வருமா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்லேயும் இருக்க வேண்டாம். ஸோ பேமெண்ட் நமக்கு மொத்தமாக கூட வரலாம், ஓகேங்களா? அதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறையவே இருக்குது, கிட்டத்தட்ட 90% வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணி உங்களுக்கு அவங்க பெண்டிங் வச்சுருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக உங்களுக்கு அதையும் ப்ராசஸ் பண்ணி அவங்க பேமெண்ட் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இது நமக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கன்ஃபியூசனாக இருந்துச்சு, இல்லை நீங்கள் வந்து நிறைய வந்து பயப்படுறீங்க அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் ஒரு 10 days தான் இருக்குது, நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், ஓகேவா? ஸோ இதை பற்றின அஃபிஷியலான நியூஸ் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போடுவாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்ம சேனல்லையும் ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேவா? நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்து போடணும்னு நினைக்கிறதுக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரே ஒரு சின்ன லைக் மட்டும் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட டவுன்லைனர்ஸ்க்கும் இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய விதமான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் மைவித்ரி பற்றி வேறு ஏதாவது அப்டேட் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரியான ஒரு சூப்பர்பான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.